guys, welcome to my channel Rainy Flowers. In this video, we will talk about a wall hacking craft idea. Let's go to the video. Cardboard, cut the round. The white A4 sheet and the cardboard chutti vetti eduthukom. The A4 sheet glue போட்டு இந்த கார்ட்போர்ட் மேல பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இத தூக்கி ஓரமா வச்சிரலாம். Next, na violet color flower செய்ய போறேன். உங்களுக்கு எந்த கலர் फ्लावर பிடிக்குமோ அந்த கலர் फ्लावरை நீங்க செய்யலாம். இப்போ இத ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத இப்போ கட் பண்ணியாச்சு. இனி இத நம்ம ரோஸ்ட் செய்ய போறோம். அதனால வெட்டுக்கலாம் இப்போ. நான் வெட்ட மாதிரி இப்போ நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வெட்டி எடுத்து போ இப்போ வெட்டி இத சுத்தணும். நான் சுத்துற மாதிரி நீங்களும் சுத்திக்கோங்க. அடுத்து இத சுத்தியாச்சு. இப்போ நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு ரோஸ் ரெடி. இனிமே இதுல ஒரு ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் வைப்போம். இப்போ நம்ம ஃப்ளவர் ரெடி. இது மாதிரி இப்போ நிறைய ஃப்ளவர் செஞ்சு எடுத்துப்போம். இப்போ நிறைய ஃப்ளவர் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஃப்ளவர் செஞ்சு வச்சதெல்லாம் தனியா எடுத்து வச்சுப்போம். நம்ம இப்போ கிரீன் கலர் A4 ஷீட் எடுத்திருக்கேன். நான் கலர் பேப்பரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஃபுல் ஷீட் அளவுக்கு நம்ம லைன் போட்டு எடுத்துப்போம். அடுத்தா பிரெத்துக்கு வந்து 6 சென்டிமீட்டர் எடுப்போம். அந்த அளவுக்கு நேரா நம்ம இப்போ கோடு போட்டு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணலாம். இப்படி ரெண்டாட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம். இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். இது மாதிரி இப்போ எல்லா நாளத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீஃப் வரைய போகிறோம். இப்போ நம்ம லீஃப் வரைய தொடங்கலாம். இது மாதிரி லீஃப் வரைஞ்சுக்கோங்க. இதை என்ன கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. நம்ம லீஃப் இப்படிதான் இருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு லீஃப் எல்லாமே இந்த ஃப்ளவர் வேஸ்ல தான் இருக்கு. இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து நம்ம எதுவும் சொல்ல
வேஸ்ட்டுமே எடுத்தாச்சு. ஃப்ளவர் வேஸ்ட்லேருந்து இப்போ நம்ம அந்த லீவ்ஸ் எல்லாத்துமே அங்கே தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு வயலட் கலர் கலர் பேப்பரில் இப்படி மூணு பீஸ் வெட்டி எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இந்த லீஃபை இதில் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். மூணு இதுலேயுமே இப்படி க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ளவரை இங்கே வைக்கணும். இப்போ இது இப்படி தான் இருக்கு. இதை என்ன நம்ம காய விடுவோம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி A4 ஷீட்டை ஒட்டி வச்சிருக்கா கார்ட்போர்டை எடுத்துப்போம். இது மாதிரி இப்போ நம்ம எல்லாமே சுற்றி இதில் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு இப்படி சுற்றி ஒட்டிடலாம். நம்ம இப்போ இதை அவ்வளோ சுற்றி ஒட்டியாச்சு. இனி நம்ம ரோஸை வச்சிடலாம். இந்த ரோசஸ்லாம் இதை சுற்றி இப்படி ஒட்டிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் அந்த ஃப்ளவர் இருக்கு, அதை க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து இதை அந்த இதில் ஃப்ளவர்லாம் ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் உள்ளதை ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. இது காஞ்ச பிறகு நம்ம இதை வந்து பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இதில் ஒட்டலாம். இது எதுக்கு ஒட்டுறோன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் நம்ம இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் பீட்ஸ் ஒட்ட போகிறோம். இனி இது காஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லீஃப் ஒட்டியிருக்கோம்ல, அதில் வந்து
இதில் ஒட்டியிருக்கிறது மாதிரி பீட்ஸாக அதுலேயும் ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்ட் ரவுண்டும் ஒட்டிடலாம். உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வேணால் ஒட்டிக்கலாம், இல்லை நீங்கள் ஒட்டலாம். செகண்ட் ரவுண்ட் ஒட்டினா ஆனால் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் ரவுண்ட் ஒட்டினோடி செகண்ட் ரவுண்ட் ஒட்டினாவும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் பீட்ஸ் ஒட்ட போகிறோம். ஒட்டியாச்சு. நான் இப்போ இதை எங்கள் வீட்டு வாலில் ஒட்டியிருக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். காய்ஸ், நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ்.